தமிழன் எங்கே போனாலும் விவசாயம் பண்ணுவான்டா அப்படிங்கிற மாதிரியாக நம்ம வந்து கத்தாரில் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணணும், பாகற்காய் விதையை எடுத்து முதல் பிதைச்சி வச்சோம். பிதைச்சி வச்சதில் நல்லாவே வந்து காய்ச்சிருந்துச்சிங்க. ரெண்டு பாகற்காய் தான் எனக்கு கிடச்சிருந்துச்சு, மீதி எல்லாமே பிஞ்சு பிஞ்சாக வச்சுருந்துச்சு. பிஞ்சுனாக்கா சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருந்துச்சு. சரி, ரெண்டையும் நான் என்ன செஞ்சேன் பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சுருந்த செர்ரி டொமேட்டோவும் பார்த்தேன், ரெண்டு டொமேட்டோ தான் நமக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. சரி ஓகே, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். பக்கத்தில் இருக்கிற தண்ணி பழத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவுமே அறுவடை பண்ணக்கூடிய அந்த டைமுக்கு வந்துருச்சு. அடித்து பார்த்து மொத்த மொத்தம்னு இருந்துச்சு. இப்போ இருந்து ரெண்டு பாகற்காயை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு கொடுக்க போயிட்டேன். ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் போட்டு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதையுமே நான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ரசாயனம் இல்லாத உரத்தை போட்டு தான் நாங்கள் வந்து வளர்த்தது. ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.